இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று கிறிஸ்துவ இல்லற குடும்ப வாரம் என்று சொல்லி உங்கள் மத்தியில் நான் பேச வந்திருக்கிறேன். மூன்றாவது நாள் தலைப்பு திருச்சபை உறவு, வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 46 முடிய. நாம் வேத வாசிப்புக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளும் எங்களோடு கூட நீர் இடைப்படும். இந்த சத்தியத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. எங்களை அதன் பிரகாரமாய் எங்களை வழி நடத்த வேண்டுமாய். அடியேனை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ வார்த்தையானது அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எல்லா துதிகனமாகியுமே உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது வேத வாசிப்புக்குள் நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 46 முடிய. வசனம் 41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டனர். வசனம் 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பப்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வசனம் 43, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. வசனம் 44, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். வசனம் 45, கனியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான நற்குணத்தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். வசனம் 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்து கிரேக்கர் மொழியில் வந்து திருச்சபை என்பதற்கு எஸ்லேசியர், அப்படியானால் அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருளாகும். அதுபோல் நாமும் பழையவைகளில் இருந்து புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 17 இவ்வண்ணமாய் சொல்கிறது, நாம் உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. அதே போல யோவான் 17 அதிகாரம் வசனம் 16 வண்ணமாய் சொல்கிறது, இயேசு உலகத்துக்குரியவர் அல்ல, அதுபோல நாமும் உலகத்தார் அல்ல. நாம் கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால நம்ம கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறபடியினால் நாம் உலகத்தாறு அல்ல என்று சொல்லி வசனம் அழகாகவும் திட்டமும் தெளிவாகவும் நம்மத்தில் சொல்லுகிறது. சரியா? ஓகே, இந்த வேதத்தின் பிரகாரம் நம்ம பார்ப்போமானால் வசனம் 41 நம்ம பார்த்துமானால் பேதுரு வந்து ஜனங்கள் மத்தியில் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவுடனே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படி வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானமும் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பின விசுவாசிகளோட எண்ணிக்கை எவ்வளவாக இருந்ததாம், 3000 இருந்தது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் வந்து போதனையிலும் உறுதியா இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போதனையில் உறுதியாகவும் சரியாகவும் இருக்கிறோமா என்று சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே,
ஏன் தெரியுங்களா, வசனம் 49 பார்த்தோமாக்கா, அவர்கள் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கறதில் வந்து ஒருமனப்பட்டிருந்தார்கள். அதோட திருச்சபையோட உறவு, ஒரு உறவு, சரியான உறவு. இன்றைக்கு திருச்சபை என்று சொல்லும் பொழுது நாம் தான் அந்த திருச்சபை. அப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் வெளிப்பட்டு இருக்கிறோமா? தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுல நம்ம ஆர்வமா இருக்கிறோமா? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அதன் பிரகாரமா அர்ப்பணித்து நாம் பயணத்தை செல்லுகிறோமா என்பதுதான் மிக முக்கியம். அன்றைக்கு வசன 41 நம்ம பார்த்தோமா, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களாகப்பட்டவங்கள் அவரோட கூட ஒரு உறவு, சரியானவர்கள் வந்து உண்மையாகவும் உத்தமமாகவும் அவர்கள் செவி சாய்த்ததுனால அன்று அவர்கள் பிரசங்கிக்கப்பட்ட அந்த வார்த்தையானது அவர்கள் இருதயத்துக்குள்ள கிரியை செய்து ஒவ்வொரு நாளும் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைக்கும் அப்படியாக இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அந்த வார்த்தையை நம்ம நேசிக்கிறோமா? அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோமா? இன்றைக்கு நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதானே? சோ அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில வந்து நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையிலும் சரியான உறவுகள் இருக்க வேண்டும். நமக்குள்ள சரியான ஒரு உறவுகள் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ளாய் தங்கியிருக்கிறதாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் நம்ம வந்து வசனம் 42 நம்ம பார்த்தோமாக்கா, ஒரு உண்மையான திருச்சபையை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னாக்கா, திருச்சபையில காணப்பட வேண்டிய ஐக்கியம், ஒவ்வொரு ஒருவரோடு ஒருவர் பழகுகிறார்கள், ஒருவரோட ஒருவர் நேசிக்கிறார்கள், ஆனால் அங்கே அன்பும் ஐக்கியமும் நிலவுகிறது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வசனம் 42 அந்த அந்த அங்கு யோவானுடைய அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் பாருங்க ஒரு சரியான ஒரு உறவு வைத்து செவி சாய்த்து கேட்டதாக இருந்தார்கள். அப்ப வசனம் 42 சொல்லும்போது அந்த ஜனங்களோட கூட அந்த மக்களோட ஒரு சரியான ஒரு உறவு அவங்களுக்கு இருந்தது. அவங்க பழகுகிற விதத்திலையும் அன்பாக அழகாக அவர்கள் ஒரு நல்ல அன்பு உள்ளத்தோட ஜனங்கள் மத்தியில அவங்க பழகுனாங்க என்று சொல்லி வசனம் அழகாக சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்தார், திரும்பவும் அவர் வரப்போகிறார் என்பதை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்பம் பிக்குதலிலும் ஒழுங்காக நடைபெறுகிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இவங்க மத்தியில ஒரு நல்ல ஐக்கியம், கிறிஸ்துவோட ஒரு நல்ல உறவு இருப்பதை அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமில்ல, ஜெபத்தில தரித்திருந்தார்கள் என்பதையும் நாம இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்க, அன்று வந்து ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் வந்து அன்பாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், ஆனால் மீண்டும் வரப்போகிறார் என்ற அந்த உணர்வோட, அந்த அந்த உணர்வோட அந்த நம்பிக்கையோட அவங்க அப்பம் பிக்குதலில் ஒரு மனமாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல இந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையோட கூட நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இவர்களை போல உண்மையான ஒரு உறவு இருக்கிறதா? ஸோ இன்னைக்கு அப்பம் பிக்கிறதுல கூட இயேசு நமக்காக மரித்தார், அவர் உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார் என்று அந்த பயம் நமக்குள்ள இருக்கிறதா? ஸோ இதையெல்லாம் சற்று நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா அன்றைக்கு அவர்கள் அப்படி இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. அவங்களிடத்துல பொய் இல்லை, அன்பு செலுத்துறதுல உண்மையா இருந்தாங்க, அற்பம் பிக்கிறதுல உண்மையா இருந்தாங்க. அவங்க ஒருவரோட ஒருவர் ஐக்கியம் சேரும்போது அவங்க உண்மையா இருந்தபடினால அவங்களுடைய திருச்சபைகள் வளர்ந்து கொண்டே வந்தது, ஊழியமும் வளர்ந்து கொண்டு வந்தது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கு அது போல நம்மளுடைய திருச்சபையிலையும் நம்ம வந்து எப்படி உண்மையான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒன்று சேர்றதுல ஒரு உண்மை இருக்க வேண்டும், அப்பம் பிக்கிறதுலையும் தெய்வ பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம திருச்சபையில இருந்துச்சுன்னா, ஒரு திருச்சபைக்கும் நமக்கு ஒரு சரியான ஒரு உறவுகள் இருக்குமானால் நம்மளுக்குள்ளேயும் அற்புத அடையாளங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமில்ல, அவங்க வந்து ஜெபத்துல தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஸோ நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சுப வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நம்ம திருச்சபையில் நம்ம ஒன்று கூடி இருக்கும் பொழுது நம்மளுடைய சுப வாழ்க்கை உண்மையாக இருக்கிறதா அல்ல வேஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இன்றைக்கு வந்து சொல்லும் போது, இன்றைக்கு வந்து நாம் தான் அந்த திருச்சபை, இன்றைக்கு நாம் தான் அந்த திருச்சபை. நாம் தேவனுடைய உறவிலும் ஒவ்வொருவருக்குடைய ஐக்கியத்திலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தான் திருச்சபையா இருக்கும்போது தேவனுடைய ஐக்கியத்திலும் உறுதியாய் அப்பிக்கதிலையும் ஒருவர் ஒரு அன்பு செலுத்துறதுலையும் உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஒருவருக்கொருவர் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒருவருடைய ஒருவர் தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும், சந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது பார்த்துக்கிங்க, தேவைகள் என்று சொன்னால் ஒருவருடைய கஷ்டத்தை ஒருவர் சந்திக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வளர செய்ய வேண்டும், யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, கொடுக்கிற காரியத்தில் ஒரு மனமாகவும் இருக்க வேண்டும். சோ அது மட்டுமின்றி தேவ வார்த்தையானது பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், அதை தினமும் வாசித்து நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து நடத்தல் வேண்டும், முடிந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவரின் வலிமையே ஜெப வேலைதான், அதை தொடர்ந்து செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படி செய்யும் போது திருச்சபைகளின் ஊழியங்களும் வளரும், உறவுகளும் பலப்படும், நாமும் அப்போஸ்தலர்கள் போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோமா, இது ஒரு பெண்டமிக் காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பேருக்கு வேலை இல்லை, வீட்டில் இருக்காங்க, சாப்பிட உணவு இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான், இது வந்து நம் திருச்சபையாக நாம் என்ன செய்யணும்னாக்கா, நாம் தான் அந்த திருச்சபை. ஸோ நம்ம தான் அவர்களோட தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொருள் இல்லையா, அதை வாங்கி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பெருசு பெருசா இல்லைன்னா சிறு சிறு காரியங்களை நாம் அவர்களுக்கு செய்வர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம பார்த்தோமா, அவங்க வந்து நம்ம இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 2:41-46 பார்த்தோமா, அவங்க கொடுக்கறதுலையும் ஒருவருக்கு ஒருவர் வந்து சலிச்சுக்கவே இல்லை என்று சொல்லி, கொடுக்கறதுலையும் ஒரு மனமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னும் போது இந்த பெண்டமிக்கு காலத்தில் நம்மளும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சலிப்பு தன்மை இன்றி நம்ம வந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்ம ஒரு மனமாய் ஒரு சிந்தையாய் ஒற்றுமையோடு கொடுக்கிற ஒரு உள்ளத்தோடு கூட நம்ம இருப்போமானால், நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்முடைய திருச்சபையில் செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாம் நன்றாகவே தானாகவே சிறப்பாக வளரும். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அப்போஸ்தலர்களைப் போல நம்மளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்படுகிறது. ஸோ வசனம் 44:47 முடிய நம்ம பார்த்தோமா, அந்த ஆதி திருச்சபை நாட்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த திருச்சபை உறுதியாக இருந்தது என்று சொல்லி, அதற்கு பின்னான காலங்களில் வந்து அப்படிப்பட்ட திருச்சபை இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையானது இக்காலத்திற்கு பொருந்தாது. ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மாம்சத்திற்குள் பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அன்னைக்கு ஆதி திருச்சபையில நம்ம பார்த்தோமா பாருங்க, அவங்க கொடுக்கறதுல ஒருமனப்பட்டிருந்தாங்க, அவங்க வந்து ஆராதனிக்கிறதுல ஒருமனப்பட்டிருந்தாங்க, அப்பம் பிக்குதல ஒருமனப்பட்டிருந்தாங்க, எல்லாத்துலயும் ஒருமனமாக இருந்தார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு திருச்சபை இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியாதா? இல்லை, முடியல. ஏன் முடியல? ஏனென்றால் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் தான் இருக்கிறார்களே தவிர கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமாக காலமாக இருக்கிறது. ஸோ அதனால இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்து அந்த திருச்சபையானது வளர்வதை விட
உலக பிரமாண காரியத்துக்குள்ள போகிறது. கிறிஸ்தவர்கள் தான் அநேகராக இருக்கிற அப்படின்னால் இன்னைக்கு திருச்சபையானது வளர முடியாத ஒரு சூழ்நிலையில அப்படியா மங்கி போய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வசனம் 47 அழகாக சொல்லுகிறதும், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தான் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டு வந்தார்களான் அப்போஸ்தலர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு காலகட்டத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. சோ இன்னைக்கு திருச்சபையாக நாம் என்ன செய்யணும்னாக்கா, ஒரு மனத்தோட, ஒரு உள்ளத்தோட, ஒரு நல்ல உறவோடு கூட தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம்ம தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு மேலையும் விழுந்த கடமை என்று வேதம் அழகாக சொல்லப்படுகிறது. எதுக்குங்க இந்த சத்தியத்தை கொண்டு போய் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்? சோ இன்னைக்கு எதுக்காக நம்ம போகணும்னாக்கா, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்குமே தான் இயேசுதான் வழி என்பதையும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை செய்வதன் மூலம் தேவனிடத்திலும் ஜனங்களிடத்திலும் தயவு பெறுவதன் மூலம் உறவு நம்மளுக்கு வழிநடைகிறது. சோ தேவனுடைய சத்தியத்தை, சத்தியம் அறிந்த நாம் மத்தா சத்தியம் அறியாத ஜனங்களிடத்துல கொண்டு போக வேண்டும். ஒரு அன்போட, ஒரு அக்கறையோட, அவர்களோட ஒரு நல்ல உறவை வைத்துக் கொண்டு நம்ம தெய்வ சத்தியத்தை சொல்ல வேண்டும். எதற்காக? இயேசு நமக்காகத்தான் வந்திருக்கிறார். அவர் தான் வழி, அவர் தான் பரலோகத்தின் வழி என்று சொல்லி, அவரிடத்துலதான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி தேவனை அறியாத ஜனங்களிடத்துல நம்ம சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஒரு உறவு, நம்மளுக்குள்ள ஒரு உறவு சரிப்படுகிறது. அப்போ சத்தியத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரிய போறதில்ல. சத்தியத்தை போட வேண்டியது தான் நம்ம மேல் விழுந்த கடமை. அதை சத்தியத்தை அவங்ககிட்ட நம்ம சொல்லிடணும். ஆனா தண்ணி ஊத்தி விளக்கி செய்கிறவர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அதை தாங்க அன்றைக்கு அப்போஸ்தலர் இவரு பேதுரு செய்து கொண்டிருந்தார். அவர் சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு போய்கிட்டு இருந்தார். ஆனால் திருச்சபையில யாரு ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்ததான்? தேவன். தேவன் தான் சபையில, திருச்சபையில ஜனங்களை சேர்த்து கொண்டு வருகிறார். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம மேல் விழுந்த கடமை. நம்ம சத்தியத்தை சொல்லிக்கிட்டு சொல்றது நம்ம மேல் விழுந்த கடமை. அது தானாகவே திருச்சபையில கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப இன்னைக்கு ஒரு சத்தியம் ஒரு மக்களிடத்துல போக வேண்டும் என்றால் நம்மளுக்குள்ளேயே ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். திருச்சபை, நாம் தான் இன்று திருச்சபை. நாம் திருச்சபையா, நம்ம திருச்சபையில அங்கத்தனா இருக்கிற நாம் தான் இன்று திருச்சபை. சோ நம்மளுக்குள்ள ஒரு திருச்சபையா இருக்கிற நம்மளுக்குள்ள ஒரு சரியான ஒரு உறவு இருக்க வேண்டும். சரியான ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். சரியான ஒரு அன்புல நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியம் சரியாக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, அந்த சத்தியம் போன பிறகு அவர்களுக்குள்ளாய் கிருகை செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த கிருகையின் நிமித்தம் அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார். சோ அப்ப இன்றைக்கு நம்மளுக்குள்ள திருச்சபையாகிய நமக்கு இருக்கிற அந்த உறவு ரொம்ப 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 முக்கியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சோ அதனால இந்த திருச்சபையிலான உறவு ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இப்போ யாருக்கெல்லாம் நான் பாவி, எனக்கு இரட்சகர் தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் தன் இருதயத்துல உணர்த்துகிறாரோ அவர்கள் இயேசுவை விசுவாசித்து வரும் பொழுது திருச்சபை அங்கத்தினர் ஆகிறார்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் சபையிலே அவர்களை சேர்த்து வருவார். இன்னைக்கு நான் பாவி, நான் பாவியா இருக்கிறேன், எனக்கு ரட்சகர் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களை இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதை பார்த்து அவங்களுக்கு அவங்களை அவர் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்துடுவார் திருச்சபைக்கு. சரிங்களா தேவ ஜனமே? ஸோ இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரண்டை வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்படுகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கி சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் பாதை மாறி தவறி போனாலும் கூட அவர் சரியான வழியில் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார்.
அதனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கென்று மகிமையாக வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வ வசனமானது அதை தான் அழகாக சொல்லுகிறது. திருச்சபையாக இருக்கிற நாம் நமக்குள்ள உறவு ஒரு சரியான வழியில் அந்த உறவு இருக்க வேண்டும். ஒரு அன்பான உறவு, ஒரு அழகான உறவு. ஒருத்தவங்களை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம நடத்தும் பொழுதும் அன்பால் அவர்களை அணைத்து அன்பினால் அவர்களை நடத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம சற்று யோசிப்போம் பிரியமானவர்களே. அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர் கரடு முரடாக இருந்திருந்தால் ஒரே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரை விட்டு என்ன ஒரு தாழ்மை இருந்திருக்கும்? அவர் எவ்வளவு ஒரு அன்போடு அந்த பிரசங்கத்தை அவர் நடத்தியிருப்பார்? எப்படியெல்லாம் எந்த மாதிரியான அந்த வார்த்தைகளை அவர் கொண்டு அந்த மக்களை தொடும்படியாக அன்றைக்கு பேதுரு அவர் அந்த வழி நடத்திருந்திருந்தார்னா 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த உறவு என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திருச்சபைக்கும் நம்மளுக்கு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். குடும்பத்திலையும் பிள்ளைகளோட கணவரோட உறவு நம்மளுக்கு முக்கியம். தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுகள் முக்கியம். உற்றார் உறவினரோடு கூட இருக்கிற உறவுகள் முக்கியம். நண்பர்களோடு கூட இருக்கிற உறவுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துமா, எல்லாமே உறவுகள், உறவுகள், உறவுகள். அதுபோல் இன்னைக்கு திருச்சபைக்கும் நம்மளுக்கு இருக்கிற உறவுல நம்ம அதிகமாய் கட்டப்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஏங்க கட்டப்படக்கூடணும்? உறவுல சரியாக கட்டப்பட்டவர்கள் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது திருச்சபை ஊழியங்கள் வளரும். தேவன் அதை அப்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம விதைக்கிறோம், தண்ணி ஊத்தி முளைய செய்கிறவர் தேவனாக இருக்கிறார் இல்லையா? அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது திருச்சபை ஊழியங்கள் வளரும். தேவன் அதை அப்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம விதைக்கிறோம், தண்ணி ஊத்தி முளைய செய்கிறவர் தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னைக்கு அன்பில் நிலைத்திருந்து ஒரு மனமாய் நம்ம கட்டப்பட்டு வளர்ந்து வரும் பொழுது திருச்சபையின் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து அதை பெருக செய்கிறார், வளர செய்கிறார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அன்பு, அன்பு, அந்த உறவு. நமக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற அந்த உறவு. ஆதி சபையில் நம்ம பார்த்தோமோ, அவங்க பாருங்களேன், கொடுக்கறதுலையும் வாங்குறதுலையும் அப்பம் பிட்கிறதிலையும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் ஒரு மனமாய், ஒரு அன்போடு, ஒரு நல்ல ஐக்கியத்தோடு, ஒரு நல்ல சிந்தையோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதி சிறுச்சபையிலே அப்படி இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு நாம நவீன காலத்தில் அதிகமாக வளர்ந்திருக்கிற திருச்சபையாக இருக்கும் பொழுது நம்மளால் ஏன் இப்படி இருக்க முடியாது? கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளால் முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம திருச்சபை வளர வேண்டுமா? நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர வேண்டுமா? நம்ம திருச்சபையில் செயல்படுகிற ஊழியங்கள் வளர வேண்டுமா? அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், எது? நம்மளுடைய உறவு. திருச்சபைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவு சரியான முறையில் கட்டப்படும் பொழுது நம்மளுடைய நம்மளும் ஊழியத்தில் வளருவோம், நம் திருச்சபையும் வளரும், நம்மளுடைய மக்களும் வளருவாங்கள். தேவனை அறியப்படாத ஜனங்களும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறார், நம்மளுடைய உறவுகள் அதிகமாக கட்டப்பட வேண்டும். எதற்கு? சுவிசேஷம் சொல்வதற்கு, நம் ஊழியம் செய்வதற்கு, தேவனுக்குள் உண்மையாய் நிலைத்திருப்பதற்கு. இதற்கு எல்லாமே நம்மளுடைய உறவுகள் மிக முக்கியம். இந்த உறவுல நம்ம அதிகமாய் கட்டப்பட்ட பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த வேலையில் கூட கர்த்தர் நிச்சயமாக நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொண்டு நம் வாழ்க்கையை அதன் பிரகாரமாக நம்ம வழிநடத்துவோம். சரிங்களா? தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசின காரியத்துக்காக நன்றி. எங்களுடைய உறவுகளில் நாங்கள் வெள்ளம்படுவோம். அது பெலன்பட்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். Thank you.